வெல்கம் டு ஜி மாளிகாஸ் கிச்சன். இன்னைக்கு ஹோம் மேட் சாம்பிராணி எப்படி செய்யறதா பாக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆற்றுல வந்து பிரேயர்ஸ்க்கு வந்து பெருமாளுக்கு வந்து பூ வாங்குவோம். ஸோ வாங்கிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை தூக்கி போடாம இந்த மாதிரி காய வச்சுட்டா சூப்பரா ஹோம் மேட் சாம்பிராணி செஞ்சிடலாம், எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாம. ஸோ இதை எப்படி செய்யறதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இதை முதல்ல வெயில்ல வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து பொடிக்க போறோம் இல்லையாம்மா. இதுல என்னென்ன நம்ம போட்டிருக்கோம்? இதுல வந்துமா நான் வந்து செண்பகப்பூ, அப்புறம் மருகு, தவனம், ரோஜாப்பூ, நமக்கு என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா லவங்கம், ஏலக்காய், ஒரு கற்பூரம், சந்தனம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது வந்து இது புணுகுன்னு சொல்லுவாது, ஜவ்வாது. அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி பவுடரு, தசாங்கமும் போட்டிருக்கேன். தசாங்கத்தை பத்தி நான் அப்புறம் டீட்டெயில் சொல்றேன். சோ தசாங்கம் பத்தியும் நீ அப்புறம் சொல்ற இல்லையா, இன்னொரு வீடியோல தனியா. நம்ம இது நல்லா நைஸா பொடியா அரைச்சுக்கணும். சரி, அரைச்சுட்டு என்ன பண்ணணும்னாக்கா, ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர், இது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம கலந்துட்டு ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம். நம்ம பிடிச்சா அந்த பிடிக்கிற பக்கம் வந்தா போறோம். இதை ஆக்சுவலா இந்த தூளை காய வச்சுட்டு நீ அப்படியே வச்சு சாம்பிராணியில போட்டாலுமே சாம்பிராணி பொடி மாதிரி. ஆமா, இல்ல அப்படின்னாக்கா 2-3 இது நம்ம ஏதாவது இஞ்சி வச்சிருப்போம்ல கோல், பிளாஸ்டிக் மோல்ஸ் இருந்தா அதுலயே நான் 2-3 காமிச்சிருக்கேன். இல்ல கையாலேயே கோபுரம் பிடிக்கலாம். இது தசாங்கம். ஓகே, இந்த தசாங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆத்துல நம்ம ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா திஷ்டிக்கா இருக்கட்டும், உடம்புக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்கிறா. நமக்கு உடம்புல ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலுமே இது ஆத்துல ஏத்தும் போது குட் வைப்ரேஷன், அதாவது நெகட்டிவ் இல்லாம மொத்தத்துல ரொம்ப. தசாங்கம்னா 10 பொருள் அதுல ஆட் பண்ணிருப்பா, அதனால. ஆமா, சோ அதனால இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆத்துல நம்ம வந்து அதுல தசாங்கத்திலேயே கோன் கொடுப்பான், அதுல வச்சு அதுலயுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்குவத்துல வரும்போது சிரஞ்சி இருக்குல்ல, சிரஞ்சி எல்லாம் இந்த ஃப்ரண்ட்ல நான் கட் பண்ணிட்டேன். ஆமா, சோ அதை வச்சு உள்ள வச்சு பண்ணும்போது நான் பண்ணி காமிக்கிற மாதிரி இந்த 2-3 மெத்தட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து கடையிலுமே சாம்பிராணி கிடைக்குது, ஆனா நம்ம வந்து இதுல இப்ப எப்படியும் ஃப்ளவர்ஸ் வாங்குவோம், பெருமாளுக்கு வந்து செய்யறதுக்கு பூ வாங்குவோம் இல்லையா. சோ அந்த பூவை வந்து தூக்கி போடாம பெருமாளுக்கு சாத்தின பூவை நம்ம யூஸ் பண்ண. இப்ப திருப்பதிலயுமே இந்த மாதிரிதான் வந்து விக்கிறா, இப்போ ஊதுவத்தி எல்லாம் அதெல்லாமும் நம்ம வந்து டீடைல்டா அப்புறம் இன்னொரு விளாக்ல நம்ம அதை திருப்பதியில வாங்கின ஊதுவத்தி பத்தி சொல்லுவோம். சோ அங்க பாத்தீங்கன்னா அவ அந்த மாதிரிதான் பெருமாளுக்கு சாத்துற பூ அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் அதுல வந்து சாம்பிராணி இது ஊதுவத்தியும் அந்த கோன்ஸ் இந்த நம்ம செய்யறோம் பரவே இந்த மாதிரி செய்யறா. சோ இது என்னன்னா நம்ம நம்மளுக்கு பிடிச்ச என்ன பிளேவர் சென்ட் வேணுமோ அந்த சென்டர செஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள் ஆத்துல செய்யறனால. மருந்து கப்பு ஒண்ணு வந்து நம்ம கையிலயே சும்மா கோபுரம் இருக்கு, கண்டிப்பா ஃபுல்லா செய்வோம். நீ கையிலயே கோபுரம் புடிச்சுக்கலாம். கோபுரம் புடிச்சு என்ன ஒண்ணும் ஏன்னா 2 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிட்டியானா அவ்வளோ வாசனை. தசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது இது அதுலதான் இது நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுல நமக்கு குட் வைப்ரேஷன், திருஷ்டி மெயினா, திருஷ்டி கழியும். இப்ப நல்லா வெயில்ல வச்சிருக்கேன் பாரு. ஆமா, இப்போ சூப்பராக வெயில் வச்சாச்சு. இந்த மழை காலத்துக்கு வந்து எப்பயுமே நம்ம ஆற்றுல வந்து டக்குன்னு ஒரு சாம்பிராணி ஏற்றி வைப்போம். அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், அப்படியே அந்த சுற்றி நல்லா இருக்கும் உனக்கு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீ சொன்ன மாதிரி. ஸோ மழை காலத்து போது யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. பெருமாளுக்குமே வந்து இங்கே ஏற்றிருக்கோம் இன்னைக்கு நம்ம. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஆமாம், இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தசாங்கமும் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்ப நம்ம ஏத்தியுமே காட்டுறோம், நல்லாவே வந்து அதுல அந்த சென்டோட போக நல்லா வருது பாரு, சூப்பரா வருது. சோ மீதி இது நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல பேக் பண்ணியாச்சு. Thanks for watching.